ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, ப்ரீவியஸ் வீடியோலயே நான் சொல்லியிருந்தேன், பைத்தான் ப்ரோக்ராமிங் சிம்பிள் எக்ஸாம்பிள் ப்ராஜெக்ட்ஸ் ஃப்ரீயா டவுன்லோட் பண்ணிக்கிறதுக்கு நிறைய வெப்சைட்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு. அந்த மாதிரி வெப்சைட்ஸ்ல ஃப்ரீயா இருக்கிற பைத்தான் சாம்பிள் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் எடுத்து எப்படி டவுன்லோட் பண்ணி நம்ம கம்ப்யூட்டர்ல இருக்கிற பைத்தான் சாஃப்ட்வேர்ல எப்படி அதை ரன் பண்ணி பாக்குறது, எப்படி அதை லேர்ன் பண்ணிக்கிறது அப்படின்றத தான் இந்த வீடியோல நான் வந்து சொல்ல போறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் வந்து ஒரு பைத்தான் ப்ரோக்ராம் வந்து எடுத்து வச்சிருக்கேன். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா, இந்த வெப்சைட்கான லிங்கை நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். இந்த ப்ராஜெக்ட் வந்து பாத்தீங்க என்னது அப்படின்னா, ஒரு ரெயின்போ கலர்ஸ் இருக்கு இல்லைங்களா, 7 ரெயின்போ கலர்ஸ் வந்து இதுல ஒரு பேஜ் ஒன்று கிரியேட் பண்ணிட்டு, அந்த பேஜ்ல ரெயின்போ கலர்ஸ் வந்து 7 கலர்ஸ் அப்படியே கிரியேட் ஆகும், அனிமேட் ஆகும். ஸோ இது ஒரு சிம்பிள் ப்ராஜெக்ட். ஸோ இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் நம்ம லேர்ன் பண்ணி தான் நமக்கு வேண்டிய ப்ராஜெக்ட்ஸை நம்ம ஈஸியாக நம்மளால பைத்தானில் டெவலப் பண்ணிக்க முடியும். ஸோ இதெல்லாமே ஒரு பேசிக்ஸ் தான். வாங்க இப்போ இது எப்படி இதுக்கான கோடிங்ஸ் எப்படி நம்ம காப்பி பண்ணி நம்மளோட கம்ப்யூட்டரில் எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ப்ளஸ் நீங்கள் இதை மேலே பார்க்குறீங்க இல்லையா, இதுதான் வந்து பைத்தானோட அந்த கீழே பார்த்தா இந்த ரெயின்போவோட கோடிங்ஸ். சம் வெப்சைட்ஸில் அதை காப்பி பண்ணுறதுக்கு, கோடிங் காப்பி பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பட்டன்ஸ் வச்சுருப்பாங்க, காப்பி கோட் அப்படின்னு சொல்லிட்டு. அது நீங்கள் இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க, அப்படி இல்லைன்னா ஃபுல்லாக அந்த கோடிங்கை வந்து காப்பி பண்ணுறதுக்கு நீங்கள் இந்த மாதிரி ட்ராக் பண்ணிவிட்டு அப்புறம் ரைட்டிங் பண்ணி காப்பி பண்ணணும். நம்ம இங்கே ஜஸ்ட் இப்போ இந்த வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் இந்த காப்பி அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணாலே கோடு வந்து காப்பி ஆகிடும். இப்போ அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து பைத்தான் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா, ஐடிஎல்இ பேஜ் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் ஃபைலில் போயிட்டு நியூ ஃபைல் வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம காப்பி பண்ண கோடை இதில் பேஸ்ட் பண்ணிடலாம். இதில் வந்து என்ன கிராஃபிக்கல் பேக்கேஜ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, டார்ட்டல் அப்படின்ற கிராஃபிக்கல் பேக்கேஜ் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பேக்கேஜ் இருக்கு, டிகே இன்டர் இருக்கு, டிவி பேக்கேஜ் இருக்கு, இந்த மாதிரி நிறைய கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் பேக்கேஜ் வந்து இருக்கு. இதுல வந்து இந்த ப்ராஜெக்ட்ல வந்து டார்ட்டல் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. இப்போ இதை அப்படியே நம்ம வந்து சேவ் பண்ணிக்க வேண்டியதுதான். ரெயின்போ டாட் பிஒய் அப்படின்னு நான் சேவ் பண்ணிக்கிறேன். இந்த டாட் பிஒய் அப்படின்றது பைத்தானோட எக்ஸ்டென்ஷன், அது கண்டிப்பா கொடுக்கணும். சேவ் பண்ணிட்டு இப்போ ரன்ல போயிட்டு ரன் மாடியூல் F5 ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா ப்ரோக்ராம் ரன் ஆகிடும். இப்படிதான் நம்ம வந்து நெட்ல இருக்கக்கூடிய பைத்தான் சிம்பிள் ப்ராஜெக்ட்ஸ், ஃப்ரீ ப்ராஜெக்ட்ஸ் இதெல்லாம் எடுத்து காப்பி பண்ணி நம்ம கம்ப்யூட்டர்ல ரன் பண்ணி பார்த்து நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம். இப்போ இதே வெப்சைட்ல வந்து அடுத்து ஒரு ரெயின்போ அனிமேஷன் வந்து கொடுத்துருக்காங்க, அதே நம்ம வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதோட அவுட்புட் வந்து கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம கம்ப்யூட்டர்ல எப்படி ஒர்க் பண்ணி பார்க்கறது, காப்பி பண்ணி எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதே சேம் தான், Example 2 காப்பி பண்ணிக்கிறோம். நம்ம கோட் பேஜ் போயிட்டு இதுலேயே கூட நம்ம இது ப்ரீவியஸாக இருக்கிற கோடிங்ஸ் எல்லாம் கட் பண்ணிட்டு கூட பண்ணலாம், இல்லை நான் புதுசாகவே பண்ணிடுறேன் நான். ஸோ இப்போ இதுக்கு நம்ம வந்து பேர் வச்சுப்போம். இப்போ இதுக்கான அவுட்புட்டை பார்க்கலாம். ரன்ல போயிட்டு ரன் மாடியூல். இந்த மாதிரி தான் நம்ம வந்து பைத்தான் ஃப்ரீ ப்ராஜெக்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து நெட்ல இருந்து கோடிங் சோர்ஸ் கோடிங்க வந்து காப்பி பண்ணிட்டு நம்மளோட கம்ப்யூட்டர்ல ரன் பண்ணி பார்க்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் பைத்தான் ப்ராஜெக்ட் பண்ணுறது கஷ்டம் கிடையாது, ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம்தான். இந்த மாதிரி ஒரு 10 சாம்பிள் ப்ராஜெக்ட்ஸை நீங்கள் எடுத்து ரன் பண்ணி பார்த்து கோடிங்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்கனாலே உங்களால் ஒரு ஓன் ப்ராஜெக்டை வந்து பைத்தானில் டெவலப் பண்ண முடியும். சிம்பிள் தான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நான் தமிழ்ச்செல்வன், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.